ஹாய் கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் ஏ பர்ஃபெக்ட் மர்டர். இது ஒரு சூப்பர் போன சஸ்பென்ஸ் மூவி. நம்ம ஹீரோட ஒய்ஃபுக்கும் இன்னொரு நபருக்கு அஃபர் இருக்குது. இதனால கோபமான நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃபை கொலை பண்ண பார்க்குறான். அவன் நினச்ச மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் மர்டரை பண்ணானா? இதை சொல்கிற ஒரு வேற லெவல் படம் தான் ஏ பர்ஃபெக்ட் மர்டர். இந்த படத்தில் ஸ்டோரி டைரக்டர் ஆல்ஃபர்ட்ஸ்காக எடுத்த டயலம் ஃபார் மர்டர் படத்துலேருந்து இன்ஸ்பைர் எடுத்திருப்பாங்க. அந்தளவுக்கு இந்த படமும் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும். சரி, இப்போ வாங்க பர்ஃபெக்ட் மர்டருங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு பெட்ரூம் தான் காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னொரு நம்ம கூட செக்ஸ் வச்சுட்டு இருக்கா. இப்போடி கட் பண்ணால் வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. வீட்டோட கதை திறந்து பார்த்தா அவளுக்கு ஒரு சமசாக்காக இருக்கு. பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காரு. ஆக்சுவலாக இன்றைக்கி வெளியே தான் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் காலையில் வெளியே போயிருப்பார். சந்தோர் நேரத்தில் தான் இவன் அந்த ஆள் கூட அஃபர் வந்திருப்பா. இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் இருக்கிறத பார்த்தோன்னே அவள் லைட்டாக பயப்படுறா. பட் பெருசாக கண்டுக்காம என்னங்க ஏதோ மீட்டிங் போகிறேன் சொன்னீங்களே, அப்போ நைட் பார்ட்டிக்குலாம் வரலாம் இருக்கிறப்ப. ஆமாம், மீட்டிங்லாம் போர் அடிச்சிச்சு, சரி பார்ட்டி கிளம்போன்னு நைட் ஒரு பார்ட்டி கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போயிட்டுருக்கா. எல்லோரும் கூட நல்லா தான் பேசிகிட்ருக்கா. அதுக்கடுத்து அங்கே தனியாக போயிட்டுருக்கா. பார்த்தா அந்த பார்ட்டிக்கு ஒரு நபர் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டுருக்கான். இவன் தான் நம்ம ஹீரோயின் கூட அஃபர் இருக்கிற அந்த நபர். நம்ம ஹீரோயின் அந்தாலும் பார்த்தோன்னே இப்போ வராத, என் புருஷன் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். அப்புறம் மீட் பண்ணணும்னு சொல்கிறப்ப அந்த பையனுக்கு புரிஞ்சிருது. இதுக்கடுத்து ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்ருக்காங்க. ஹே, என்ன இந்த பார்ட்டி உன் புருஷன் வரமாட்ட சொன்னியே, திரும்பி வந்திருக்கேன்னு சொல்கிறப்ப எனக்கே தெரில, வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் இருந்தான். சரி நாளைக்கு ஒன்று மீட் பண்ணு சொல்லிட்டு சிறு பேசிகிட்டு இருக்கா. பார்த்தா திடீர்னு பின்னாந்து நம்ம ஹீரோ அதை பார்த்துட்றான். இதை பார்த்தவளுக்கு என்ன பண்ண தெரில. ஹாய், இவர் என் ஃப்ரெண்டு, இவரோட பேர் டேவிட், நல்லா படம்லாம் வரைவார். சும்மா இங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டுன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, நீ நல்லா பெயிண்டிங்லாம் பண்ணுவீங்களா, எனக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். சரி ஒரு நாள் வந்து ஒர்க்லாம் பார்க்கலாமா, உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறப்ப இவருமா தயங்கிட்டுருக்கான். பின்னாரு இந்த ஹீரோயினும் தயவு செஞ்சு மாட்டி விட்றாத, எது வந்தாலும் அப்படியே போய் சமாளிச்சுன்னு சொல்கிறப்ப இவனும் சமாளிச்சிட்ருக்கான். அதுக்கடுத்து ஹீரோ போகிறப்ப, சரி சார் நான் ஒரு நாள் வீட்டுக்கு வரேன், உங்கள் பெயிண்டிங்ஸில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு அங்கேருந்து போகிறாரு. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ தொடர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சில எவ்வளோ லாஸ் ஆகிட்டுருக்கு, இதனால் எனக்கு ஒர்க்லோடு அதிகமாகிட்டுருக்கு. இதனால் நைட்டு பகலில் பார்க்காம இவன் அந்த வேலையை பார்த்துட்ருக்கான். இதனால் ஹீரோனுக்கு போக போக நம்ம ஹீரோ பிடிக்கவே இல்லை. இவன் கூட இருந்தால் நமக்குலாம் எந்த ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கவே கிடைக்காது. பேசாமல் டேவிட் கிட்ட போகணுன்னு இவர் தினமும் ஹீரோ வேலைக்கு போயிடுவார்ல, அப்போலாம் இவன் டேவிடோட வீட்டுக்கு போயிடுவா. ஸோ டேவிடோட ஒன்றாக்குன்னு சொல்லிட்டு இவளோட வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு பாரில் உட்காந்துட்ருக்கான். கரெக்டாக அதே பாருக்கு டேவிட் வரான். ஏன்னா அன்றைக்கி தானே ஒரு நாள் உங்கள் வீட்டை பார்க்குன்னு சொல்லியிருப்பாள், அதுக்காக இந்த பார்க்கு வர சொல்லியிருப்பான். அது மாதிரி டேவிட் வந்ததுக்கப்புறம், வாங்க சார் இங்கேருந்து வீடு பக்கத்தில் இருக்குது, போய் பார்க்கலான்னு டேவிட் நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டி போகிறான். அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஹீரோ அதை பார்க்குறான். பரவாயில்ல சார், உங்கள் பெயிண்டிங்ஸ் நல்லா தான் இருக்குது, பட் நான் இங்கே வந்தது பெயிண்டிங்ஸை பற்றி கேட்குறது கிடையாது, நான் உங்களை ஃப்ராங்காகவே கேட்டுறேன். நீ என்னோடய மனைவியை ஃபக் பண்ணேன்னு கேட்குறான். இதை பார்த்து அந்த ஆளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க போல், உங்கள் ஒய்ஃப் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்கிறப்ப டே நடிக்காதரா, உனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு அஃபர் இருந்திருக்கு, அதை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறப்ப அவனுக்கு எப்படி சமாளிக்கணும்னு தெரில, நான் மேலும் அந்த அளவு பார்த்து புட்டு போட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக உன் பேர் டேவிட் கிடையாது, உன்னோட பேர் வின்ஸ்டன். நீ இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஏமாற்றி ஜெயிலுக்கு போயிருக்க, உண்மையை சொல்லப்போனால் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, நீ உன் பொண்ணை சாவடிச்சிருக்க, சொல்லப்போனால் நீ ஒரு பிளே பாய், நிறைய பொண்ணுகள் இந்த மாதிரி ஏமாற்றி காசுக்காக அவங்களை கொலை பண்ணியிருக்க. நான் சொல்கிறது கரெக்டாக கேட்குறப்ப அவனுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. இந்த பெயிண்ட்ஸில் வரைஞ்சிருக்கே, இது எங்கே கற்றுக்கிட்ட? இந்த ஊரில் ஒரு ஜெயிலில் 6 மாதம் கைதியாக இருந்தேன், அங்கே தான் இந்த பெயிண்டிங் கற்றுக்கிட்டேன். இப்போ அதை வெளியே கொண்டு வந்து பெயிண்ட் மாதிரி ஊரை ஏமாற்றிட்டுருக்கேன். இப்போ அதே மாதிரி என் பொண்ணிட்ட ஏமாற்றி அவட்டிருந்து காசாட்டி போட பார்க்குறேன். இதை அவனை பிளான் சொல்கிறப்ப அவன் வறண்டு போயிருக்கான். பட் நம்ம ஹீரோ அவனை பார்த்து, இங்கே பாரு, நான் உன்னை பார்த்து எந்த விஷயமே போலீஸ்கிட்ட போட்டு கொடுக்க மாட்டேன், பட் எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணியாகணும், எனக்கு என் ஒய்ஃபு பிடிக்கவே இல்லை, நீ என் ஒய்ஃபை கொன்று நான் உனக்கு காசு தரேன், அந்த காசை நீங்கள் வந்து போன் சொல்கிறப்ப இவனுக்கு என்ன பண்ண தெரில. சார் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா, நான் என் ஒய்ஃபை கொல்லுன்னு சொல்கிறப்ப, ஆமாம் நீ தான் என் ஒய்ஃபோட அஃபர் வந்திருக்க, அப்போ நீ தான் கொல்லணுன்னு இவன் டீல் பேசிகிட்டு இருக்கான். உனக்கு மொத்தம் 5 லட்சரூபா தரேன், அதில் அட்வான்ஸ் 1 லட்சரூபா இப்போயே தந்துடுறேன், மீது 4 லட்சத்தை என் ஒய்ஃபை கொலை பண்ணதுக்காக அவர் தந்துடுறேன். இந்த பிளானை பற்றி போலீஸ்கிட்ட சொல்கிறதோ இல்லை இந்த பிளானை அக்செப்ட் பண்ணாமல் போகிறதோ எல்லாமே உனக்கு தாபத்து, ஏன்னா உன்னை பற்றின எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குது. இதை போலீஸ்கிட்ட கொடுத்தா கிட்டத்தட்ட 10 வருஷமாக நீ ஜெயிலில் இருப்பேன், ஏதாவது யோசிச்சு முடிவெடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அந்த டேவிட்க்கு என்ன பண்ண தெரில. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறப்ப டேவிடோட வீடு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும்ல, அதில் தான் கவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாமே
மேய் ஒய்ஃபும் இந்த நபர் அஃபார் இருந்த ஃபோட்டோ, மேபி நம்ம ஹீரோ டேரக்டிவ் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கலாம், அவன் தான் நம்ம ஃபோட்டோவில் எடுத்துக்கலாம் போல். அந்த ஃபோட்டோவில் எடுத்து இவ் அட்ரஸ்க்கே நம்ம ஹீரோ அனுப்பிட்டுருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி டேவிட் தான் ஃபோட்டோ அட்ரஸ்க்கு அனுப்புற மாதிரி இவன் செட்டப் பண்ணிட்டுருக்கான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோ பாட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். இன்றைக்கி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட்டாக இருக்கும், அதனால் நம்ம ஹீரோ ஹீரோவை பார்த்து என்னங்க ஆஃபீஸ் ரொம்ப ஒர்க்கா, ஏன் லேட்டாச்சுன்னு கேட்குறப்ப, இல்லை அன்னைக்கு ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டை பார்த்தோம்ல, அவர் வீட்டுக்கு கூட போகிற சொல்லியிருந்தோம்ல, ஸோ சும்மா அவரை பார்த்து பேசிட்டு வந்தேன், அதான் லேட்டுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு அள்ளு விட்டுருது. ஏன்னா இவ காலம் தேவிட்ட பார்க்க போகிறப்ப இங்கே வெட்டிங் இருக்குமில்ல, அதை அங்கேயே வச்சுட்டு வந்துருப்பா. ஒரு வேளை அவங்க ஹஸ்பண்ட் அங்கே பார்த்துருப்பாரன்னு சொல்லிட்டு இவள் லைட்டாக பயத்தில் இருக்கா. பட் அதை வெளியே கடிக்காம அடுத்த நாள் காலந்து டேவிட் கால் பண்ணுறா, டேய் என்னாச்சு, நேற்று வரப்போ என் வெட்டிங் இங்கே மிஸ் ஆகிருச்சு, அதை ஹஸ்பண்ட் பார்த்தாலும் கேட்குறப்ப அதை பற்றிலாம் கவலைப்படாத, அதை நான் எடுத்து வச்சுட்டேன், அப்புறம் ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இன்றைக்கி ஒன்று மீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப, ஓ அப்படியா, ஆமாம் நேற்று ஹஸ்பண்ட் வந்தார், உங்கள்கிட்ட என்ன கேட்டான்னு சொல்கிறப்ப ஒன்றும் பெருசாலாம் கேட்கல, சும்மா பெயிண்டிங்ஸ் பற்றி கேட்டார், வேற ஒன்றுன்னு சொல்லிட்டு இவன் சமாளித்து ஃபோன் கட் பண்ணிடுறான். பார்த்தவ இங்கேருந்து நம்ம ஹீரோ பார்க்க போகிறான், நம்ம ஏதாவது பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருப்போம்ல, அதனால் இவனும் நம்ம ஹீரோ சொல்கிறதுக்க ஒத்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அவங்ககிட்ட போட்ட பிளான்லாம் சொல்லிகிட்டு இருக்கான், இந்த வீடு ஃபுல்லாக கேமரா இருக்குது, ஸோ நீ எந்த வேலை வீட்டுக்குள்ளே வந்தாலும் நீ தான் நீச்சல் கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த வீட்டிலே கேமராவில் ஒரு இடம்னா என் கார் பார்க்கிங் மட்டும்தான், கரெக்டாக 8 மணிக்கு நான் கேமரங்களோட வெளியே போவேன், அப்போ கரெக்டாக காரோட ஷட்டர் ஒரு 5 செகண்ட் திறந்துருக்கும், ஸோ அந்த 5 செகண்ட் கேப்பில் நீ ரைட் சைட்லேருந்து உள்ளே போகணும், அப்படின்னு நீ ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தந்துட்டினா இந்த பின் வாசல் வந்திருப்ப, இதுக்கடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போகணும்னா என் ஒய்ஃப்கிட்ட சாவி வேணும், நான் என்ன பண்ணுவேன்னா நான் இங்கேருந்து வெளியே போகலை, அப்போ என் ஒய்ஃப்கிட்ட சாவி ஆட்டையை போட்டுருவேன், அது ஒரு மேக்னெட்டில் ஒட்டி வச்சு இந்த பைப்பில் இருக்கும், ஸோ நீ உள்ளே வந்து சாவி எடுத்து நீ ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம், இந்த ரூம்கிட்ட அப்படியே வெயிட் பண்ணிட்டே இரு, கரெக்டாக ஒரு 9 மணி போல் நான் வெளியேருந்து ஒய்ஃபை கால் பண்ணுவேன், அவளும் ஃபோன் எடுக்க இந்த இடத்துக்கு வந்துடுவா, ஸோ அந்த நேரம் பார்த்து நீ என் ஒய்ஃபை கொலை பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாமே எதுவும் நடக்காத மாதிரி நீ பாட்டு இங்கேருந்து போயிரு, கொலை நடந்த டைமில் நான் வெளியிருந்ததுனால போலீஸ் கேமரா சந்தேகம் வராது, அண்ட் என் ஒய்ஃபுக்கு உனக்கு எந்த ஒரு அஃபர் இருந்தது போலீஸும் தெரியாது, ஸோ அதனால் அந்த கேஸ்லேருந்து நீ இன்னும் ஈஸியாக தப்பிச்சிடலாம், இந்த பிளான் ஓகேன்னு கேட்குறப்ப அந்த ஆள் சரினு சொல்கிறான், அண்ட் உனக்கு அட்வான்ஸாக 1 லட்சம் தரணும்ல, அதுக்காக நம்ம ஹீரோ சேஃபில் ஆகிறது வந்து ஒரு 1 லட்சம் எடுக்கிறான், இங்கே பாரு இந்த பிளான் சொதப்பக்கூடாது, இன்கேஸ் சொதப்புச்சுன்னா இந்த 1 லட்சம் நீ ஓடி போக வேண்டியதாக இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சதாக மீது 4 லட்சம் தருவேன் சொல்கிறப்ப இவனும் சேர்ந்து அங்கேருந்து போயிடுறான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஒய்ஃப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அவளும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரா, இவனு எல்லாத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கான், ஃபஸ்ட்டு ஒய்ஃப்லாம் சாவி அட்டை பண்ணும்ல, கரெக்டாக சாவி கொத்து கீழே வைக்கிறப்ப இவன் மெதுவாக போகிறான், அந்த சாவி கொத்துலேருந்து ஒரு சாவி மட்டும் எடுத்துகிட்டு டேவிட்காக வெளியே வைக்கணும்ல, அதனால் மேக்னெட்டில் சாவி ஓட்டி ஒரு பைப்பில் வச்சுட்டு போயிடுறான். இதுக்கடுத்து ஹீரோனை பார்த்து, சரி பேபி எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட கேம்லிங் விளாண்டாகணும், நீ சேஃபாக பத்திரமா வீட்டில்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கார் எடுத்து வெளியே போயிட்டுருக்கான். இவனுக்கு ஒரு பயம் இருக்குது, ஏன்னா கார் எடுத்து வெளியே போகிற கேப்பில் தான் அந்த உள்ளே வந்தாகணும், இவ வருவானா பார்த்துருக்கிறப்ப கரெக்டாக மாஸ்க் போட வெளியே நின்றுட்டுருக்கான், நம்ம ஹீரோ வெளியே போகிறப்ப ஒரு 5 செகண்ட் கேப் இருக்கும், அதுக்குள்ளே அவன் பாட்டு உள்ளே புந்துடுறான், ஸோ நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கடுத்து அவனு எதுவும் நடக்காத மாதிரி கேம்லிங்கில் போய் சீட்டு விளாண்டுட்டுருக்கான். இப்போ அந்த ஆள் உள்ளே போய் நம்ம ஹீனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான், நம்ம ஹீன் வீட்டில் போய் குளிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக 9 மணி ஆயிடுது, நம்ம ஹீரோ தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாள், அது மாதிரி ஃபோன் பண்ணுறப்ப நம்ம ஹீனு ஃபோன் எடுத்து தான் வெளியே வரா, பார்த்தா டேவிட் உள்ளே பூந்து நம்ம ஹீனை கொலை பண்ண பார்க்குறான். இதெல்லாம் காலையில் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு செம ஹாப்பியாக இருக்குது, நம்ம ஒய்ஃபை கொலை பண்ணுறத வெறும் வாய்ஸ்லேயே கேட்போம்னு சொல்லிட்டு இவனை அமைதியை கேட்டுட்ருக்கான். இப்போ அந்த டேவிடுக்கு நம்ம ஹீனு செம ஃபைட்டு போயிட்டுருக்கு, நம்ம ஹீரோ கழுத்து பிடிச்சி லிக்லாம் பார்க்குறப்ப இவ கையை அங்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்கா, பார்த்தா சிங்கில் அடப்படுக்கிறதுக்காக ஷார்ப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை எடுத்து டேவிட் கழுத்துல குத்துறப்ப ரத்த பீச் அடிக்குது, இவன் பாட்டு கத்துறப்ப நம்ம ஹீரோ அதை ஃபோனில் கேட்டுட்ருக்கான். அவனை நினைக்கிறான்னா டேவிட் நம்ம ஒய்ஃபை கொண்டுட்டான், நம்ம செம ஹாப்பி நினச்சிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவல் உள்ள போன் இருக்கிறப்ப பார்த்தா ஒய்ஃப் தான் உள்ளே இருக்கா, உடம்புல ரத்தமாக இருக்குது, இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவனை ஊரோட இருக்கான்னு போய் பார்த்தா அவள் அழுதுகிட்டே இருக்கா, இவனு எதுவும் நடக்காத மாதிரி பேபி என்னாச்சு உடம்பு ரத்தமாக இருக்குது, யாராவது பண்ணாலும் கேட்குறப்ப யாரும் தெரிலங்க, ஒரு திருட உள்ளே வந்தான், என்னை கொலை பண்ண பார்த்தான், எனக்கு ஒரு வழி தெரில, நானும் அவனை கொலை பண்ணிட்டேன், போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணி தெரில, ஏன்னா நம்ம ஹீரோ சாவி கொடுத்து அவனை உள்ளே வர வச்சுருப்பான், இப்போ என்ன பண்ண தெரியாமல் இவன் வேகமாக கதவு கிட்ட போகிறான், திருட எப்படி கதவில் உடச்சுட்டு வருவாங்களே, ஸோ அந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு இவன் பாக்கெட் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான், ஏன்னா நம்ம ஹீரோ சாவி கொடுத்தான்னு தெரிஞ்சால் நம்ம ஹீரோ மாட்டிக்குவல, ஸோ பாக்கெட்டில் செக் பண்ணி இவன் ஆட்டையை போட்டால் சாவி எடுத்து வச்சுக்கிறான். இதுக்கிட்ட சாவி கொத்தில் தான் ஒய்ஃப்கே தெரியாத மாதிரி அந்த சாவி ஆட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோக்கு இந்த கொலைக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத மாதிரி பண்ணிட்டான். போலீஸ் வீட்டுக்கு வராங்க, நம்ம ஹீரோக்கிட்ட விசாரிச்சு பார்க்குறாங்க, சார் என்னாச்சு, எதுக்கு உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ண பார்த்தாங்கன்னு சொல்கிறப்ப, எனக்கே தெரியல சார், நான் இந்த மாதிரி கேம்லிங் விளையாடுறக்க வெளியே போயிட்டேன், அப்போ திருட்டு பயந்துருக்கான்னு சொல்கிறப்ப இவங்க நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்கேட்டு செத்து போன அந்த அளவில் மாஸ்க் கழட்டி பார்க்குறாங்க,
அப்போ தான் நம்ம இருக்கிற சமஷாக்காக இருக்குது. அங்கே இருக்க டேவிட் கிடையாது, அதுக்கு போல் வேற ஒரு ஆள் இருக்கான். இதை பார்த்தோன்னா நம்ம ஈரோக்கு என்ன பண்ண தெரில. போலீஸ்கிட்ட ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு இவனும் அமைதியாக இருக்கான். இதுக்கடுத்து போலீஸும் நெட் படம் அங்கே வந்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் வெளியே இருக்கிற டேவிட் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக டேவிட் என்ன பண்ணியிருப்பானா, இவனுக்கு உள்ளே போக பயம் வந்திருக்கும், அதனால் இவனுக்கு பதிலாக என் ஃப்ரெண்டை உள்ள அனுப்பியிருப்பான். பட் அந்த பிளான்லாம் சொதுப்பி இப்போ ஃப்ரெண்டு செத்து போயிட்டான். இதனால் டேவிட்டுக்கு என்ன பண்ண தெரியாமல் அவன் மட்டும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ நம்ம ஈனு கூட விசாரிச்சுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி திருட வந்தான், நான் அவனை கொலைப்பட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம ஈன் மேலே கேஸும் போடல, ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் கொலை பண்ணியிருக்கா. ஸோ அதனால் ஈரோன் மேலே கேஸ் போட முடியாதுன்னு நம்ம ஈரோ அதில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் செத்து போயிருப்பாள் அந்த ஆளை பற்றி விசாரிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த ஆள் ஒரு ஜெயிலில் இருந்திருப்பான், அவனு ஒரு கைது தான். இப்போ ரிலீஸ் ஆகி கூட 2-3 மாதம் இருக்கும். அவையே இந்த மாதிரி திருட வந்திருக்கான்னு சொல்லிட்டு போலீஸார் கொண்டும் புரியல. அண்ட் அதனால் நம்ம ஈன் அவங்க கையால் ஒரு ஆள் கொலை பண்ணியிருக்காள், இதனால் அவளுக்கு லைட்டாக டிப்ரெஸ்டேட்டாக இருக்குது, ஆனவனும் பயந்துகிட்டே இருக்கா. இதை பார்க்குற ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க மாமையை விட்டு கூட்டி போகிறான். ஸோ ஈன் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும்னு ஹீரோயினும் அவங்க அம்மா கிட்டே தங்க வைக்கிறான். அண்ட் நம்ம ஈன் நல்லா தாங்குற மாதிரி நம்ம ஈன் நல்லா பார்த்துக்கிறான். ஏன்னா போலீஸுக்கு நம்ம ஈரமாக சந்தேகம் வரக்கூடாதுல்ல, அதனால் ஒய்ஃப் எவ்வளோ நல்லா பார்த்துக்கணுமோ அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். அண்ட் ஆயிரத்தில் நம்ம ஹீரோனுக்கு லைட்டாக ஒரு பயம் இருக்குது. ஒரு நாள் டேவிட்க்கு தான் ஆயிரமா நினச்சி டேவிட் கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. பட் டேவிட் நம்ம ஹீரோனோட கால் எடுக்கவே இல்லை. இதனால் அவளுக்கும் என்ன பண்ண ஒன்றும் புரிய முடிக்குது. இதுக்கடுத்து ஒரு நாள் நம்ம ஹீரோ டேவிட் கால் பண்ணுறான். டேவிட் நம்ம பிளான் எடுத்து சொதப்பிச்சு, சரி இந்த மாதிரி ஃபோனில் பேச வேணாம், நான் ஒன்று இடத்துக்கு வர சொல்கிறேன். அந்த இடத்துக்கு வான்னு சொல்கிறப்ப டேவிட் அந்த இடத்துக்கு போகிறான். நான் மீறி சமாளிக்கூட டேவிட் திட்ட ஆரம்பிக்கிறான். ஆமாம் நீ ஒரு ஃப்ரெண்ட் பண்ணல, அவள் யாருன்னு கேட்குறப்ப அவள் ஃப்ரெண்டு தான், ரெண்டு பேரும் ஜெயிலில் தான் மீட் பண்ணோம். என் கையால் ஒய்ஃபை கொலை பண்ணுறேன் எனக்கு ரொம்ப இருந்துச்சு, அதான் என் ஃப்ரெண்டு அனுப்புனேன், பட் அன்ஃபால்ட்டே செத்து போயிட்டான். இப்போ எனக்கு என்ன பண்ண தெரியலன்னு சொல்கிறப்ப நான் மீறி என்ன பண்ணதான் முடிச்சுட்ருக்கான். அப்போ டேவிட் நம்ம ஈரோ பார்த்து, சரி வேற ஒரு பிளான் போடு, திரும்ப ஒய்ஃபை கொல்லுன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ கோவம் தான் வர்றான். டே இப்போவே ஜஸ்ட் மிஸ்ல இந்த கேஸ் தான் தப்பிச்சிருக்கோம், இதுக்கடுத்து இன்னொரு கொலை பண்ண ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக ஏமாலும் போலீஸ் பக்கம் திரும்பும், அதெல்லாம் கொஞ்ச நாள் போட்டுன்னு நம்ம ஹீரோ டேவிட் சமாளிக்கிறான். ஸோ டேவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஏன் நம்ம ஹீரோயின் அப்போ தான் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கா. இதுக்கடுத்து அவள் வீட்டுக்கு போகலான்னு சாவி எடுத்து வீடு திறந்து பார்க்குறா. பார்த்தா இவளோட சாவிக்கு அந்த வீட்டோட டோர் திறக்கவே முடிக்குது. இதை பார்க்குற நம்ம ஹீருக்கு ஒன்றுமே புரிய முடிக்குது. உடனே வீட்டோட மேனேஜரை பார்த்து, சார் என் ரூமுக்கு ஸ்பேக் இருக்கும்ல அது இருக்கான்னு கேட்குறப்ப அவரு தராரு. அதில் நம்ம ஹீன் அவரை பார்த்து, சார் இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் இங்கே இல்லாமல் போனேன், அப்போ என் ஹஸ்பண்ட் வீட்டோட சாவி மாற்றினாலும் கேட்குறப்ப இல்லையே மேடம் பழைய லாக் தான் அப்படியே இருக்குது, ஏன் ஏதாவது பிரச்சனை கேட்குறப்ப இல்லையே சார் நான் சாவி போட்டால் மட்டும் ஒர்க்காக முடிக்குது, சரின்னு அந்த ஸ்பேர்க்கே போட்டு பார்க்குறா. பார்த்தா அந்த சாவிக்கு வீடு ஓப்பன் ஆகுது. இவ்வளோ ஒன்றும் புரியாமல் அந்த வீட்டுக்குள்ளே போகிறா. பார்த்தா நீ கொலை நடந்திருக்கும்ல அந்த இடத்துல பார்க்குறப்ப இவ்வளோ லைட்டாக பேனிக் கட்ட கையிறா. தின்னு கத்தி எடுத்து பின்னாடி யாரை குத்த பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான். ஹேய் நான் தான் வேறு யாரும் இல்லை அப்படின்ட்டு சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோ படுக்க வைக்கிறா. ஸோ நம்ம ஹீரோனுக்கு இப்போ வரைக்கும் விஷயம் புரியவே இல்லை, எதுக்கு தேவையில்லாம ஒரு ஆள் நம்மளை கொலை பண்ண வரணும், இன்கேஸ் திருடு தான் வந்தால் கூட இது திருடிட்டு போயிருக்கலாமே, ஏன் நம்மளை கொலை பண்ணணுன்னு இவளுக்கு ஒரே நின்றுட்டே இருக்குது. அதனால் அடுத்த நாள் இவ்வொரு போலீஸ் மீட் பண்ணுறா. சார் இந்த மாதிரி ஒருத்த கொலை பண்ண பார்த்தால அவனை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிய வருமா, ப்ளீஸ் கொஞ்சம் காட்டுக்குன்னு சொல்கிறப்ப அவனை எடுத்து காமிக்கிறான். பார்த்தா அதனோட அட்ரஸ்ஸு அவருக்கு என்ன க்ரைம் பண்ணியிருப்பான் அது எல்லாமே இருக்கும். சார் நம்ம ஹீரோனு அந்த ஆளோட அட்ரஸ் நோட் பண்ணி இவன் அந்த ஆளோட வீட்டுக்கு போயிட்டுருக்கா. இங்கே ஏர்டெல் நம்ம ஹீரோ அவள் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பார்த்து அதில் ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கேட்டுட்ருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேவிட் கப்பலில் மீட் பண்ணி தன் ஒய்ஃபை கொள்றதுக்காக பிளான் போட்டுட்டு இருப்பாள், அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி யாரோ போட்டுட்ருக்காங்க, வேறு யாரில் டேவிட் தான். அந்த ரெக்கார்டை போட்டு காமிச்சு, பார்த்தியா இப்போ ஒன்றை பற்றின எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் உங்கள்கிட்ட தனியாக பேசி ஆகணும், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சமபக்குன்னு இருக்குது. ஸோ இவனை வழி இல்லாமல் அந்த இடத்துக்கு போகிறான். டேவிட் நம்ம ஹீரோட்ட அந்த டேப்பை காமிச்சு, பார்த்தியா இப்போ ஒன்றை பற்றின எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, நீ ஏன் இனிமேல் போலீஸ் என்னை பற்றி போட்டு கொடுத்தா கூட நான் ஒன்றை போட்டு கொடுத்துருவேன், நீ நானும் சேர்ந்து ஜெயிலில் ஒன்றா கம்மி பண்ணலாம், எனக்கு ஜெயிலாம் புதுசு கிடையாது, பட் பாவம் உனத்தான் ஜெயிலாக புதுசு. ஸோ இனிமேல் இந்த கேஸ் வந்து வெளியே வரணும்னா நீ மீதி 4 லட்சரூபா தரணும்ல, அந்த 4 லட்சரூபா திருப்பி கொடுத்துரு, நான் அந்த கேஸ் ஸ்டாடியாவை உங்கள்கிட்ட கொடுத்துறேன், அதுக்கிட்ட நானும் தலைமுறைவாக இங்கேருந்து போயிடுறேன், இது இதோட விட்டலான்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோக்கு என்ன பண்ணி தெரில, வேறு வழியிலும் சரின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே நேரத்தில் நம்ம ஈரோ அந்த அட்ரஸ் ஃபோன் பண்ணியிருப்பாள், அந்த குட்டவரோட வீட்டுக்கு போகிறா. போலீஸ் ஆல்ரெடி அந்த வீட்டில் உள்ள கூட நோட்டீஸ்லாம் போட்டுச்சிருப்பாங்க. இவளுக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்குது, இவங்ககிட்ட சேராமல் ஒரு சாவி இருக்குல்ல, அந்த சாவியை அந்த திருடனோட வீட்டில் போட்டு பார்க்குறா. பார்த்து அந்த டோரு ஓப்பன் ஆகுது. இதை பார்த்தா ஒரு சமாச்சரியமாக இருக்குது, நம்ம வீட்டு சாவி இப்படி இங்கே ஓப்பன் ஆகுது, இந்த மாதிரி எதுவுமே புரியாமல் அவள் வீட்டுக்கு போயிட்டுருக்கா. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா அன்றைக்கி அந்தாலும் உள்ளே வந்திருக்காள், அப்போ நம்ம ஹீனோட வீட்டு சாவியை தான் திறந்துருக்கான், திரும்ப அந்த சாவியை நம்ம ஹீனோட வீட்டில் தான் வச்சுருக்கான். அண்ட் அவள் பாக்கெட்டில்
திறந்தது ஆவீடு சாவி. ஆனால் அது எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோ அந்த திருடனோட வீட்டு சாவியை த ஒய்ஃபோட சாவியோடு சேர்த்து வச்சுட்டான். அதனால தான் ஒய்ஃபை வீடு திறந்தப்ப அவளால் வீடு திறக்க முடியல. இப்போ தான் அவளுக்கு எல்லாமே ஒன்றா புரிஞ்சிட்ருக்கு. இங்கே ஏன் நம்ம ஹீரோவும் பேங்க்குக்கு போகிறான். அவனுக்கு 4 லட்சம் தரணும்ல, ஸோ பேங்க்லேருந்து காசு எடுக்கிறான். பட் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி வீட்டில் எடுப்போன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். பார்த்தா ஒய்ஃப் ஒரு மாதிரி கோவம் உட்காந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ என்னன்னு தெரியாமல் என்னாச்சு பேபி ஏதோ பிரச்சனையும் கேட்குறப்ப, ஆமாம் நான் இப்போ என் வீட்டு சாவி எடுத்து திறந்து பார்த்தேன், பட் என் சாவி நம்ம வீட்டு செட் ஆகலை. ஏன் வீட்டில் இன்னொருத்தன் கொலை பண்ணால அவன் வீட்டில் போய் சாவி போட்டு பார்த்தேன், அந்த சாவி அவன் வீட்டில் செட் ஆகிடுச்சு. என்னை திருட வந்தவங்கிட்ட என் சாவி எப்படி போயிருக்கும்? அப்போ என் கொடுக்குற க்ளோஸாக ஒருத்தர் தான் என் சாவி அவங்ககிட்ட கொடுத்துருக்கணும். என்கிட்ட க்ளோஸ் இருக்கிறது யாருன்னா நீங்கள் மட்டும்தான். அப்போ நீங்கள் தான் திருடன் ஹையர் பண்ணி என்னை கொலை பண்ண பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வீட்டை புட்டு புட்டு வச்சுட்ருக்கா. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்ண தெரில. உடனே இவன் பாட்டு ஒரு போஸ்ட் எடுக்கிறான். பார்த்த படத்தோட ஸ்டார்டிங்கில் டேவிடோட வீட்டில் இவனை ஒரு போஸ்ட் அனுப்பியிருப்பாள், அந்த போஸ்ட் இவனுக்கு காமிச்சு இதை பாருன்னு சொல்கிறான். நான் மீன் எடுத்து பார்த்தா இவனும் டேவிட்டும் ஒன்றா இருந்திருப்பாங்களே, அந்த அஃபர் ஃபோட்டோஸாக இருக்குது. இதை பார்த்து அவளுக்கு அள்ளு விட்டுருது. அப்போ நம்ம அஃபரில் இருந்த விஷயம் நம்ம ஹஸ்பண்ட் தெரிஞ்சிருச்சா? அதனால் எதுவுமே புரியாமல் என்னங்க இது உங்களுக்கு தெரியுமா? எப்போ தெரியும் கேட்குறப்ப எனக்கு முன்னாடியே தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு டேவிட் ரொம்ப நல்லவன் கிடையாது, அவர் ரொம்ப ரொம்ப மோசமானவன். அவன் ஒன்றவன் நிறைய பொண்ணுகள்கிட்ட அஃபர் வச்சு நிறைய பொண்ணுகள் ஏமாத்திட்டுருக்கான். அதில் வளர மாட்டோம் ஒருத்தி தான் நீ தான். அவனே உங்கள்கிட்ட இந்த மாதிரி அஃபர்லேருந்து அந்த ஃபோட்டோ என்கிட்ட அனுப்புனான். இந்த மாதிரி ஒய்ஃபோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, இது வெளியே சொல்லக்கூடாதுன்னா எனக்கு காசான்னு பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் குடும்பக்காரர் வெளியே போகக்கூடாதுன்னு அவனுக்கு மாதம் மாதம் காசு கொடுத்துட்டு இருந்தேன். பட் ஒரு கட்டத்தில் ஓவராகி என்கிட்ட அதிகமாக கேட்க ஆரம்பித்தான். அதுலேருந்து அவங்ககிட்ட நான் காசை கொடுக்கல. அதனால தான் அவன் பிளான் பண்ணி ஒரு ஆளை வச்சு உன்னை கொலை பண்ண பார்த்துருக்கான். இன்னும் நீ நம்மளே இல்லை உனக்கு ரிஷத்து காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ ஒரு ஃபைல் எடுத்து காமிக்கிறான். பார்த்தா அந்த டேவிட் ஜெயிலில் இருந்திருப்பால, அந்த கேஸ் ஃபைலில் காமிச்சு பார்த்தியா இவ ஒரு ஜெயிலில் இருந்திருக்கான். கரெக்டாக அதே ஜெயிலில் தான் உன்னை கொலை பண்ண பார்த்து வந்திருக்கான். ரெண்டு பேருமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ டேவிட் உன்னை கொலை பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேனிபுலேட் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோ நம்ப ஆரம்பிச்சிடா. அண்ட் அதே நேரத்தில் அவன் மனசு ஒரு குற்றம் நினச்சிருக்கு, ஏன்னா அஃபருக்கு வந்தாலும் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கும். நம்ம ஹீரோ நல்லாவும் நினச்சிக்கிட்டு சாரிங்க எல்லா தப்பையும் நான் மட்டும் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு, ஆமாம் அப்படி இருந்தாலும் ஏன் சாவி அவங்கள்ட்ட எப்படி போயிருக்கோம், எப்படி அவங்கள்ட்ட சாவி கிடச்சிக்குன்னு சொல்கிறப்ப நீ தான் அடிக்கடி ஒன்று மீட் பண்ணிட்டீங்களே, சப்போ ரகசியமாக அந்த சாவி எடுத்துருப்பான்னு சொல்கிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோ அழுதுட்டுருக்கா. சரிங்க இதுக்கு மேலே இது விடக்கூடாது, டேவிட்டை போலீஸ்கிட்ட போட்டு கொடுத்தான்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு பயமாக இருக்குது, ஏன்னா டேவிட் மாட்டிக்கிட்டா இவனும் மாட்டிக்குவோல. அதெல்லாம் ஒய்ஃப்கிட்ட இங்கே பாருமா நமக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். இப்போ கூட அவன் கடைசியில் 4 லட்சம் கேட்டிருக்கான், இதை கொடுத்துட்டு இதோட அந்த பிரச்சனை விட்டுருவோம் நான் போயிட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பணத்தை எடுத்து அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம ஏன்னா அமிதா வீட்டில் இருக்கா. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ டேவிட்டை பார்க்கறதுக்காக டேவிட்டோட வீட்டுக்கு போகிறான். பட் அங்கே போய் பார்த்தா டேவிட் வீட்டில் இருக்க மாட்டான். அதுக்கு போல் ஒரு லெட்டர் மட்டும் அழிச்சிட்டு போயிருக்கான். நம்ம பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் ஆறாம் நேரத்தில் இந்த இடத்துக்கு வான் போட்டிருக்கான். அண்ட் அதே நேரத்தில் இந்த ஒய்ஃபிங் வரப்போ ஒரு வெட்டிங் விட்டு போயிருப்பாள், அந்த வெட்டிங் ரிங் தொங்க விட்டு போயிருக்கான். ஸோ நம்ம ஹீரோ அதை எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப அப்போ டேவிட் ஒரு ரூமில் ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசுனா ஏதோ ரயில்வேலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிறதா புக்கிங் பண்ணிருந்தீங்களே அந்த புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓ டேவிட் நம்மகிட்ட வந்து காசு வாங்க போகிறான். அதுக்கடுத்து ட்ரெயினை பிடிச்சி அவன் வேற ஊருக்கு போக போகிறான் எல்லாமே நம்ம ஹீரோக்கு புரியுது. ஸோ அதனால் இவன் தனியாக மனசுக்கு ஒரு பிளானை போட்டு டேவிட்டை பார்க்க போகிறான். டேவிட்க்கு 4 லட்சம் ரூபாய் கொடுத்து இங்கே பாரு இதுக்கடுத்து இந்த கேஸ் பற்றி வெளியே சொல்லவே கூடாது, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அவனும் இந்த காசு வாங்கி ட்ரெயினில் போகிறான். அவனும் 4 லட்சம் ரூபாய் கரெக்டாக எண்ணி பார்த்துட்டு டாய்லெட்டில் போகலாம் பார்த்துட்ருக்கான். பார்த்து டாய்லெட்டில் இவனுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பான். காத்தெடுத்த வயிற்றில் குத்தி, ஏண்டா நான் எவ்வளோ அளவு அவங்ககிட்ட பிளான் போட்டு கொடுத்தேன், அந்த பிளான் நீ அப்பயே பண்ணியிருந்தேன்னா என் ஒய்ஃப் செத்து போயிருப்பா, உனக்கு காசு கிடச்சிருக்கும்ல, ஏண்டோடைய அல்பத்தனமும் ஆசைப்பட்டேன் சாவலன்னு சொல்லி அவன் அப்படியே சாவடிச்சிட்றான். பார்த்து அவன் பாக்கெட்டில் ஏதோ ரெசிப்ட் மாதிரி இருக்குது, ஏன்னு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கொரியர்லாம் பண்ணுவாங்கள்ல அதுக்கு அந்த ரெசிப்ட் இருக்குது. இதை பார்க்குற நம்ம ஹீரோ ஒன்றுமே புரியல. டேய் என்ன ரெசிப்டா உண்மையை சொல்லு சொல்கிறப்ப எனக்கு தெரியுண்டா நீ ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பேன்னு. அதனால் நீ பேசின அந்த ஆடியோ கேசட்டை ஓ வீட்டுக்கு அனுப்பிட்டேன், இந்நேரம் ஒய்ஃப் எடுத்து பார்த்துருப்பா, முடிஞ்ச உன்னை காப்பாற்றிக்குன்னு சொல்கிறப்ப நம்ம வீடு செம்ம கடுப்பாக இருக்குது. டேவிட்டை கொலை பண்ணி அந்த 4 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போயிடுறான். வேகம் வீட்டுக்கு வந்து அவன் மேனேஜர் இருப்பார்ல அவர்கிட்ட கேட்டு பார்க்குறான், சார் இந்த மாதிரி வீட்டுக்கு போஸ்ட் இருந்துச்சா அது எங்கேன்னு கேட்குறப்ப, எப்போ ஒய்ஃப் மேலே போயிட்டாங்களே சீக்கிரம் போங்கன்னு சொல்கிறப்ப நம்ம வீரம் வேகமாக போகிறான். ஒவ்வொரு போஸ்ட்டும் எடுத்து பார்க்குறான். நல்ல வேலை இந்த போஸ்ட் இன்ன வரைக்கும் ஒய்ஃப் பார்க்கவே இல்லை. மெதுவாக அந்த கேசட் இருக்கிற போஸ்ட் எடுத்து இவங்களோட சீக்கிரட் லாக்கர் இருக்கும்ல அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சிடறான். ஸோ எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம ஈரோடு நல்லா சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். சரி டார்லிங் நடந்தால் நடந்துருச்சு, உங்கள்கூட வெளியே போகிற ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, வா இன்றைக்கு நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்கிறப்ப இவ்வளோ நல்லா சிரிச்சு தான் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உள்ளே போய் குளிக்கலான்னு பார்த்துட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ லைட்டாக சந்தேகம் இருக்குது. அவனோட ஆஃபீஸ் பக்கத்தில் செக் பண்ணி பார்த்தா ஆஃபீஸ் பக்கத்தில் எம்டியாக இருக்குது. ஆஃபீஸ் போகிறவங்க வெறும் பக்கத்து வீட்டு போவாங்க,
அப்போ நம்ம ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு இவளுக்கு லைட்டாக சந்தேகம் வருது. இப்போ நம்ம ஈரை குளிச்சு வந்ததுக்கப்புறம், சரிங்க எனக்கு வெளியே போய் சாப்பிட்ற அளவுக்கு மூடலைங்க, நான் வேணால் சாப்பிடறேன்னாரன். ரெண்டு பேர் சேர்ந்து வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோம். நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருப்ப நம்ம ஈரோ சேர்ந்துட்டு இருக்கான். அதுக்கடுத்து போகிறப்ப நம்ம ஈரன் பார்த்து, ஏங்க நீங்கள் உள்ளேருந்து லாக் பண்ணிடாதீங்க, என் சாவி வீட்டு செட்டாக முடிக்குது, அதனால் திறந்து வச்சுருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோ அதுக்கும் சரின்னு சொல்கிறான். இதுக்கடுத்து ஈரன் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, சாவி செட்டாக முடிக்குதா, அப்போ ஒரிஜினல் சாவி என்னதாக்குன்னு சொல்லிட்டு வேகமாக பின்னா சொல்லி போகிறான். அந்த பைப்பு கிட்ட மேக்னெட்டாக சுட்டி வச்சிருப்பால அந்த சாவி இன்னுமே அதே இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக உள்ள குழப்பம் வந்தவன் அந்த சாவி எடுத்திருக்கான். கதவை திறந்ததுக்கப்புறம் இவன் அதே சாவி அங்கே வச்சுருக்கான். இதில் தான் சாவியெல்லாம் மாறி இருக்குன்னு இப்போ நம்ம ஈரோ கிளம்பி புரியுது. ஸோ ஒரிஜினல் சாவி எடுத்துகிட்டு நம்ம ஈரோ அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவள் பின்னாருந்து ஈரன் வந்து என்னங்க சாவி கிடச்சான்னு கேட்குறா. இதை பார்த்தா நம்ம ஈரோ கல் விட்டுருது. நான் கூட உங்களை எவ்வளோ நல்லவன் நினச்சேன், பட் நீங்கள் தான் எனக்கு குழப்பம் பார்த்துருக்கீங்க, அதை திட்டு நடப்பணும் நீங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஈரோக்கு என்ன பண்ண தெரில, சமாளிக்கிற மாதிரி அது நான் இல்லைம்மா டேவிட் தான், நான் என்ன நம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ எவ்வளோ சமாளிக்க பார்க்குறான். பட் நம்ம ஈரோ அதெல்லாம் நம்பாமல் நீங்கள் போய் சொன்னது போதும், நீங்கள் சீக்கிரத்தாக உறுதி வச்சுருந்தீங்களே நம்ம வெட்டிங் டேவை தான் அதுக்கு பாஸ்வேர்டை போட்டு வச்சுருந்தீங்க, திறந்து பார்த்தப்ப உள்ளே ஒரு டேப் ரிகார்டர் இருந்துச்சு, நீங்கள் டேவிட் கிட்ட பேசுகிற எல்லாத்தையும் நான் கேட்டேன், நீங்கள் என்ன குழப்பம்னு பார்த்துருக்கீங்கன்னு அந்த டேப் ரிகார்டர் போட்டு பார்க்குறா. இதை பார்த்து நம்ம ஈரோக்கு என்ன பண்ணு தெரில, சமாதானப்படுத்த மாதிரி இங்கே பாருமா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அமைதியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்கிறப்ப இனிமேல் உங்களே மனசு வாழ்வானா, இதுக்கடுத்து நீ எப்போ குழப்பணும்னு தெரியாது, நான் போலீஸ்கிட்ட போகிறேன்னு இவ கதத்துலேருந்து வெளியே போய் பார்க்குறா. நம்ம ஈரோ கடுப்பாகி அவன் மூஞ்சில ஒரு குத்து குத்திடுறான். அவங்ககிட்ட ஒரு கண் இருக்கும், அது திரும்ப கீழே விழுந்துடும். ஸோ ரெண்டு பேத்துக்கும் மாத்துக்கடல சண்டை வருது. ஒரு இடத்துல ஈரனுக்கு என்ன பண்ண தெரியாமல் நம்ம ஈரோ பட்டு பட்டு பொடுத்துலிடுறா. ஸோ அதே இடத்துல நம்ம ஈரோ செத்து போயிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸில் வராங்க. நம்ம ஈரோட விசாரிக்கவே தெரியும் இவனும் டேவிட்டும் சேர்ந்து தான் நம்ம ஈரோ குழப்பம் பார்த்துருக்காங்கன்னு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அவர் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் நம்ம ஹீரோ குழப்பம் இருக்கா. இதனால் போலீஸ் நம்ம ஈரோ எதுவும் பண்ணாமல் அவங்க பாட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதோடைய பர்ஃபெக்ட் மர்டருங்கிற இந்த படம் முடியுது. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு இன்னொரு எண்டிங் இருக்குது. மொதல் எண்டிங் படி பார்க்குறப்ப நம்ம ஈரோ ரொம்ப மோசமான மாதிரியும் ஹீரோ ரொம்ப நல்ல மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் செகண்ட் எண்டிங்கில் ரெண்டும் பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் பார்த்துருவோம். நம்ம ஈரோ சாவி எடுத்திருப்பால, ஸோ அவன் பாட்டு வேக வழி வந்திருப்பான். அப்போ நம்ம ஈரோட ரூமுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். எடுத்து பேசினா நம்ம உயர்ந்த பின்னர்ந்து வருவா. உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் டேவிட் செட் பண்ணி எனக்கு குழப்பணும் பார்த்தீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுருப்பா, இதை பார்த்து நம்ம உயர கோவம் வந்திருக்கோம், இருந்தாலும் சமாளிக்கிற மாதிரி பேபி நீ ஏமா சந்தேகப்படுறியா, இவருந்து ஒத்த சாவியை பார்த்து ஏமா சந்தேகப்படுறியா, நோ பேபின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துலேருந்து நம்ம ஹீரோ குழப்பம் பார்ப்பான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கன் எடுத்து ஹீரோ ஷூட் பண்ணிடுவா. ஆக்சுவலாக மொதல் எண்டிங்கில் அவள் கையில் டேப் கிடச்சிருக்கும், டேப் இருந்தால் தான் நம்ம ஹீரோ ஒரு கெட்ட மாதிரி ப்ரூவ் ஆகிருக்கும். பட் செகண்ட் எண்டிங்கில் அவள் சீக்கிரம் ட்ராக்லேருந்து டேப் எடுத்துருக்க மாட்டா, அதுக்குள்ளே நம்ம ஹீரோ மோசமான கண்டு வச்சிருப்பா. நம்ம ஹீரோ சாகிறப்ப ஹீரோனை பார்த்து இப்படி நான் குழப்பிட்டேன், பட் போலீஸ் கண்ணோடத்தில் நான் ரொம்ப நல்லா வந்தேன், இதுக்கடுத்து என்ன பண்ண போகிற பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே செத்து போயிருப்பான். இதை பார்க்குற ஹீரோக்கு என்ன பண்ணி தெரில, ஹீரோவை கெட்ட மாதிரி காட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ வேணும்னு கிச்சனில் டங்குட்டுன்னு முட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்கடுத்து அந்த இடத்துக்கு போலீஸில் வராங்க. பார்த்தா உடம்புல சிவப்பு சிவப்பாக காயமாக இருக்குது. ஸோ ஹீரோ தன்னை போட்டு அடித்ததாகவும் அதான் கோவத்தனை கொலை பண்ணுறதாகவும் சொல்லிட்டு இருக்கா. இதனால் போலீஸும் ஹீரோ அங்கேருந்து விட்டு போயிறாங்க. இதோட ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் முடிஞ்சிருது. மொதல் எண்டிங் படி நம்ம ஹீரோ ரொம்ப கெட்டவனாகவும் ஹீரோ நல்லவனாகவும் தெரிஞ்சிருப்பா. பட் செகண்ட் எண்டிங்கில் ரெண்டு பேரும் மோசமானவங்க தான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஏமாற்றி ரெண்டு பேரும் கொலை பண்ண பார்த்துருக்காங்க. இவன் வேற ஒருத்தனோட அஃபர் வச்சிருக்கா. இந்த மாதிரி காமிச்சு அந்த எண்டிங் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு எண்டிங்கில் உங்களுக்கு எது பிடிச்சி அதை மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் யாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை போய் தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்கோன்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோவில் மீட்டு சந்திக்கும். பை கைஸ்.